தருமசேனர் சைவ சமயம் சார்ந்து நாவுக்கரசர் ஆன செய்தி சமணர்களை வாட்டியது. அழுக்காறு கொண்டு அப்பரை தண்டிக்க எண்ணினான் மன்னன் மகேந்திர பல்லவன். அப்பரை அழைத்து வர கட்டளையிட்டார். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோ, நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம் என்று வரமறுத்தார் வாகீசர். அப்பரின் அடிமலர் தொழுது அமைச்சர் அவரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். சுண்ணாம்பறையிலே இடுக, இவர் உடல் வெந்து தீயட்டும் என்றான் மகேந்திரன். நாதன் நாமம் நமச்சிவாயத்தை ஓதி நாவரசர் ஏழு நாள் சுண்ணாம்பறையில் எந்த துயரும் இன்றி இருந்தார். வீணையும் நிலவும் தென்றலும் இளவேனிலும் பொய்கையும் போல சுண்ணாம்பறை மாறியதாக தனித்திரு குறுந்தொகையில் பாடுகின்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெந்தலும் வீங்கிழவேனிலும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெந்தலும் வீங்கிழவேனிலும். மூசு பண்டரை பண்டரை பொய்கையும் போந்ததே, மூசு பண்டரை பொய்கையும் போந்ததே, மூசு பண்டரை பொய்கையும் போந்ததே, ஈசோ எந்தை இணையடி நீழரே, ஈசோ எந்தை இணையடி நீழரே, மூசு பண்டரை பொய்கையும் போந்ததே, ஈசோ எந்தை இணையடி நீடரே, ஈசோ எந்தை இணையடி நீடரே.